வெள்ளத்தில் சிக்கிய அமீர்கான் ஓடோடி வந்து உதவிய அஜித் குமார் விஷ்ணு விஷால் எமோஷனல் மிக்ஜாம் புயலால் வெள்ளத்தில் சிக்கிய அமீர் கானுக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் அஜித்குமார் உதவி செய்து செய்திருக்கிறார் வங்கக்கடலில் உருவான மிக்சாம் புயலால் சென்னை வெள்ளக்காடாக மாறியிருந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் மேலாக விடாமல் கொட்டி தீர்த்த கன காரணமாக சென்னையில் வசிக்கும் மக்கள் உச்சகட்ட அவதிக்குள்ளாகினர் சம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் முன்னெச்சரிக்கையாக திறந்துவிடப்பட்டாலும் நாராயணபுரம் ஏரியின் கரை உடைந்து துரைப்பாக்கம் பள்ளிக்கரணை ஆகிய ஏரியாக்களில் வெள்ளம் சூழ்ந்திருந்தது ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்திருந்தாலும் மற்ற இடங்களில் வெள்ளம் விட்டதாகவே பெரும்பாலானோரால் கூறப்படுகிறது மேலும் பொது போக்குவரத்து மின் பால் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளும் பெரும்பாலும் சீராகிவிட்டதாகவே சென்னையில் வசிப்பவர்கள் கூறி வருகின்றனர் நேற்று மழைநீர் சூழ்ந்திருந்த சூழலில் ரோபர் சங்கர் அத்தியாவசிய பொருட்களை வாங்க சென்று காலில் காயத்தோடு வீடு திரும்பினார் அதேபோல் விஷால் வீட்டில் தண்ணீர் புகுந்ததாகவும் எம்எல்ஏக்கள் வெளியே வந்து உதவி செய்ய வேண்டும் என்றும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார் விஷால் அதற்கு பதிலடி கொடுத்திருந்த சென்னை மேயர் பிரியா ஜெயலலிதா ஆட்சியில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தை விட மோசமான நிலை இப்போது ஏற்பட்டிருப்பது போல நடிகர் விஷால் சொல்லியிருக்கிறார் திரைப்பட வசனம் போல பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்க முயற்சிக்கும் விஷயம் இல்லை இந்த பேரிடர் என பதிலடி கொடுத்திருந்தார் இந்த சூழலில் நடிகர் விஷ்ணு விஷால் காரப்பாக்கத்தில் தனது வீட்டை மழை நீர் சூழ்ந்துவிட்டதாகவும் உதவி செய்யுமாறும் சமூக வலைதளத்தில் கோரிக்கை வைத்திருந்தார் அதனை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் சென்று விஷ்ணு விஷாலையும் அதே பகுதியில் தனது தாயின் மருத்துவத்துக்காக தங்கியிருந்த பாலிவுட் ஹீரோ அமீர்கானையும் சென்று மீட்டு வந்தனர் இந்த நிலையில் விஷ்ணு விஷால் தனது ட்விட்டர் பக்கத்தில் எங்கள் நிலை பற்றி பொதுவான நண்பர்கள் மூலம் அறிந்த எப்போதும் உதவக்கூடியவருமான நடிகர் அஜித் எங்கள் வில்லா நண்பர்களுக்கும் போக்குவரத்து உதவிகளை செய்து கொடுத்தார் லவ் யூ அஜித் சார் என குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பதிவு தற்போது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது இந்த சூழலில் சென்னையில் மழை பாதிப்புக்கு உள்ளான இடங்களில் முதல்வர் மு ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு நடத்தி வருகிறார் சென்னை தரமணி பெருங்குடி துறைப்பாக்கம் பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை நேரில் சென்று பார்வையிட்ட முதல்வர் நிவாரண முகாமில் இருப்பவர்களை நேரில் சந்தித்து உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் முதல்வருடன் அமைச்சர்கள் சேகர்பாபு கே என் நேரு உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் கடந்த இரண்டு நாட்களாக சென்னையை கனமழை சுழன்றடி நிலையில் பொதுமக்கள் பல்வேறு இடையூறுகளுக்கு ஆளாகியுள்ளனர் குறிப்பாக வீடுகள் வணிக நிறுவனங்களில் நீர் புகுந்ததால் பலர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மேற்கு தாம்பரத்தில் சிலிண்டர் சேமிப்பு நிலையத்தில் வெள்ள நீர் புகுந்ததால் நூற்று கணக்கான கேஸ் சிலிண்டர்கள் நீரில் மிதந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெள்ள மீட்பு பணியில் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் மட்டுமே களத்தில் உள்ளதாகவும் திமுக அடிமட்ட தொண்டர்கள் களத்தில் எங்கும் காணவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் சென்னையில் முழு வீச்சில் மீட்பு படியில் ஈடுபட திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் திமுகவினருடன் இன்னும் பல தோழர்கள் உடனே தோல் சேர்ந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே தடுப்பு படிகளுக்கு செலவிடப்பட்ட நான்காயிரம் கோடி பணம் என்ன ஆனது என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக எம்பி கனிமொழி அண்ணா திமுக செய்த தவறை சரி செய்யவே இந்த பணம் செலவிடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் புயல் காரணமாக சென்னை முழுவதும் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் ஒரு நாள் மழைக்கே சிங்கார சென்னை சீரழிந்த சென்னையாக மாறி உள்ளது போதிய மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் சென்னையில் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதனால் மக்கள் பெரிதும் அவதி அடைந்து வருகின்றனர் என பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்களே உதவுங்கள் இது நீங்கள் செய்யும் நன்றிக்கடன் என்று இயக்குனரும் நடிகருமான தங்கர் பச்சான் கூறியுள்ளார் இது குறித்து தனது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ள அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை உச்ச நடிகர்கள் களத்தில் இறங்கி உதவினால் மக்களின் நிலைமை விரைவில் சீரடையும் உங்களை உயர்த்திவிடும் மக்களுக்கு நடிகர்கள் நீங்கள் செய்யும் நன்றிக்கடனாக இது இருக்கும் என்று தங்கர் பச்சான் குறிப்பிட்டுள்ளார் சென்னை சிஐடி நகரில் உள்ள தனது வீட்டில் மழைநீர் வந்துவிட்டதாக நடிகை கஸ்தூரி எக்ஸ் பக்கத்தில் ஆவேசமாக பதிவிட்டுள்ளார் தேங்கிய மகை நீரை காட்டிலும் இந்த அரசின் விளம்பர செய்திகளே அதிகம் நாற்றம் அடிக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் நடிகர் விஷ்ணு விஷால் அமீர் கான் விஷால் நடிகை கீர்த்தி பாண்டியன் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய வீடுகள் மற்றும் பகுதிகளில் மழைநீர் புகுந்துள்ளது என எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளனர்